செப்டம்பர் 5 ரிலீஸான தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், செப்டம்பர் 20 ரிலீஸான லப்பர் பந்து, செப்டம்பர் 27 ரிலீஸான மெய்யழகன் அண்ட் தேவரா, இந்த 4 படங்களும் செப்டம்பர் 27 செப்டம்பர் 29 வரைக்குமான வீக்கெண்டில் தமிழகத்தில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கேன்னு விவரமாக பார்த்துருப்போம். முதல்ல செப்டம்பர் 27 ரிலீஸான மெய்யழகன் அண்ட் தேவரா படங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துடலாம். மெய்யழகன் படத்தை எடுத்துக்கிட்டால் டே 1 2.8 crore வசூல் பண்ணியிருக்கு, டே 2 3.75 crore வசூல் பண்ணியிருக்கு, டே 3 4.15 crore, டே 2 கலெக்ஷன் அதிகமாகி 3 10.7 crore வசூல் பண்ணியிருக்கு. இது கார்த்தியுடைய முந்தைய படங்களின் பர்ஃபார்மன்ஸை விட கம்மின்னு சொன்னாலும் இந்த ஜானருக்கு நல்ல கலெக்ஷன் தாங்க வந்துட்டுருக்கு. அதுலேயும் பாருங்கள், டே 2 கலெக்ஷன் அதிகமாக இருக்குது. அடுத்து தேவரா படத்தை எடுத்துக்கிட்டால் டே 1 2.15 crore வசூல் பண்ணியிருக்கு, டே 2 1.85 crore வசூல் பண்ணியிருக்கு, டே 3 1.85 crore, 3 5.85 crore தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. டே 1 விட டே 2 அண்ட் டே 3 கலெக்ஷன் கம்மியாக இருக்கு. ஸோ ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸை தான் தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் தேவரா பண்ணிகிட்ருக்கு. அடுத்து லப்பர் பந்து மூவியை எடுத்துக்கிட்டால் கடந்த 3 மட்டும் தமிழகத்தில் 6.3 crore வசூல் பண்ணியிருக்கு. இதில் 3 டே 2 கலெக்ஷன் அதிகமாக தான் வந்திருக்கு. குறிப்பாக செப்டம்பர் 28 அண்ட் செப்டம்பர் 29 இந்த 2 தேவரா பட கலெக்ஷனை விடவே லப்பர் பந்து சூப்பரான கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அப்படியே தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு வந்தால் லாஸ்ட்டு 3 மட்டும் 1.9 crore தமிழகத்தில் கலெக்ட் பண்ணியிருக்கேன். 3 டே 2 கலெக்ஷன் அதிகமாக தான் வந்திருக்கு. ஸோ தமிழகத்தில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவி. ஃபைனலாக லாஸ்ட்டு 3 மட்டும் தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ண டாப் 4 மூவிஸ்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு பிளேஸில் கார்த்தியுடைய மெய்யழகன், செகண்ட் பிளேஸில் ஹரிஷ் கல்யாண் அண்ட் அட்டகதி தினேஷ் நடித்த லப்பர் பந்து, தேர்டு பிளேஸில் ஜூனியர் என்டர் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன தேவரா, ஃபோர்த்து பிளேஸில் விஜய் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.